our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 115:15. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே தீர்மானித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் கூறுகிறது. அவர் நம்மை நினைத்திருக்கிறபடியால் நம்மையும் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பார். நாம் கடினமான சூழ்நிலைகளுக்குள் செல்லும்போது பயத்தில் நாம் தேவனை சந்தேகிக்கிறோம். அப்போது தேவன் தமது வல்லமையான காரியங்களை நம் வாழ்வில் செய்ய முடியாதபடிக்கு அற்புதத்திற்கு அப்பாற்பட்டவர்களாகி விடுகிறோம். தாவீது ராஜா தேவனுடைய வல்லமையை உணர்ந்தவனாய் அவருடைய அற்புதமான செயல்களுக்காக அவரை துதித்தார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தியதன் மூலம் தேவன் அவருடைய ராஜ்யத்தையும் மக்களையும் ஆசீர்வதித்தார். ஆம், தேவனுடைய பாதத்தில் உங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் இருதயத்தை பரலோக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். தேவன் தருகிற மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நம் வாழ்க்கையை சந்தோஷமாய் நடத்தும். ஒரு ஏழை தம்பதியினரின் மகன் கடைக்கு சென்ற போது கடைக்காரர் அவன் மீது திருட்டு குற்றம் சுமத்தியதால் அவன் மிகவும் அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தான். இது அவனுடைய தாயாரின் உள்ளத்தை மிகவும் பாதித்தது. காலையில் எல்லோரும் வீட்டை விட்டு சென்ற பின்பு அந்த தாயார் அறைக்குள் நுழைந்து கேஸ் சிலிண்டரின் வால்வை திறந்துவிட்டு தனது குழந்தையை அணைத்தபடியே படுத்து கொண்டாள். அந்த வேளையில் பக்கத்து அறையிலிருந்த வானொலி பெட்டியிலிருந்து பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டே என்ற பாடல் ஒலித்தது. அந்த பாடலிலிருந்து வந்த இயேசுவின் அன்பு அவளது உள்ளத்தில் புதிய நம்பிக்கையை கொடுத்தது. உடனே அவள் எழுந்து வானொலி பெட்டி அருகே சென்று மனம் கசந்து அழுது இயேசுவிடம் தங்களது எல்லா சுமைகளையும் வேதனைகளையும் நீக்கி தனது குடும்பத்தை காப்பாற்றும்படி மன்றாடி ஜெபித்தாள். இயேசு அவளை தேற்றி இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொன்றாக மீட்டு கொடுத்து ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இயேசு என்ற நாமம் எல்லா இடங்களிலும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற நாமம். இந்த அருமையான தம்பதியருக்கு செய்த தேவன் நிச்சயமாக உங்களுக்கும் செய்வார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதினாலே அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே மனம் தளர்ந்து விடாதீர்கள். குறைவுள்ள நிலைமையிலும் தேவனை தேடுங்கள். அவர் உங்களை நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்காகவே தேவன் இவ்வுலகத்தை படைத்தார். அவர் தமது வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஜெபம். என்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, என்னுடைய தேவைகளை உம்முன் வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலுள்ள ஒவ்வொரு குறைவுகளையும் எடுத்து போடும். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உமது திருநாமத்திற்கு மகிமையாக என்னை செழிப்புள்ளவனாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.